எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்னால ஜாலி, இது ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஜாலி தரக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ணன் வி மதியழகன் தயாரிப்பில், டைரக்டர் ராகேஷ் சார் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கும் சாமானியன் டீசர் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இங்கே முதலில் அழகாக பேசிய அருமைக்குரிய நடிகவேல் எம் ஆர் ராதாவின் புதல்வர் அண்ணன் ராதாரவி அவர்கள், அவர் வந்து ஆரம்பத்திலேருந்து ரொம்ப பழக்கம். நான் ஹீரோவான முதல் படமே ராதாரவி வீட்டுக்கு ரைட்டில் நான் குடியிருக்கும் பொழுது தான் அந்த ரவியின் வீட்டிலேருந்து முத முதல் இன்றைக்கி ஹீரோவை கொண்டு கூப்பிட்டாங்க. அதிலேருந்து எத்தனையோ படங்களில் அவர் நடித்த உதவி டைரக்டர் வந்திருக்கேன். அவரோடு நடித்த என்னை விட்டு போகாத, பொஞ்சுவருங்காவேரி, ராசாவன் நம்பி, மூணு படமே ஹிட்டு. இது நாலாவது படம். கிட்டத்தட்ட 89க்கு அப்புறம் இப்போ தான் ஆக்ட் பண்ணுறார் ரவியனம் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரவியனம் கூட நடிக்கிறது அதிகமாக நம்ம MS பாஸ்கர் அவர்கள். இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்கலாம். இதில் ஹீரோ வந்து கதையும் திரைக்கதையும் தான். இரண்டாவது ஹீரோ சாமானியன் டைட்டில். அந்த சாமானியனுடைய வெளியீட்டு டீசர் வெளியீட்டில் வந்திருக்கும் எல்லாம் இங்கே எல்லோரும் இருக்கேன். அப்பேர் அந்த சா தேவசமுடைய சினேகன் சாரே சொல்லிட்டேன். கவிஞர் அவர் அழகாக இருக்கார். அவர் நடிக்கிற ட்ரை பண்ணி பண்ணாலும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. டராகே சார், பாஸ்கர் சார், ஹீரோயின் பேர் என்னென்ன, நக்ஷா அவர்கள். ஏன்னா ஜோடி இல்லை, எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணாலும் அதில் ஹெல்ப் பண்ண விட்டார். இங்கே கூட வர்றதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கனகா வர்றதா இருந்துச்சு, ஆனால் சந்தான பேர் வந்தோடனே வர மாட்டேன் போயிடுச்சு, வீட்டுக்கு போயிருக்கேன். அழகாக பேசி போனேன். அவர் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு, போகிறவில்லை நான் இருக்குன்னு நினச்சி வந்து போயிருக்காரு. இதே தேட்டர்லாம் கிருஷ்ணன் தேட்டரில் நான் கரகாட்ட ரிலீஸ் அன்றைக்கி நான் கங்கை மரண்ணு எல்லாம் வந்து இங்கே பார்த்தேன். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு தேட்டர்லேயே, மிகப்பெரிய விழா நடந்த இந்த ஊர்லேயே வந்து இந்த தேட்டர்லேயே வந்து இந்த சாமியின் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறேன். வே முந்தா நாள் நைட்டு தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இடம் மாறியாச்சு, அது கிருஷ்ணத்தில் போடுறாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு சொன்னோன்னு வேணால் நிறைய இடம் இருக்கும், உங்கள் மன்றங்களை வரச்சுன்னு சொன்னாங்க. நேற்று காலையில் ஒரு சில பேருக்கு நான் சொன்னேன். அந்த ஒரு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உடனடியாக அங்கிருந்து எல்லாம் கிளம்பி இங்கே வந்து பெருமை சேர்த்த எனது உடம்புறவா சகோதரர்கள், என் தாய் தந்தையோட மதிக்கிறவர்கள், என் ரசிகர்கள், யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற பின்ன வாங்கடா வாங்கின மாதிரி ஆரம்பத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அத்தனை வெற்றி படங்கள். நம்ம ஊர் நல்ல ஊர்லேருந்து பாட்டுக்காலிலேருந்து 88 படம், 89 படம், 94 படம், 94 படம், 20 படம் கண்டினியூவாக ஹிட்டு கொடுத்த ஒரு ஹீரோனா அது காரணம் இந்த தமிழக தாய்மார்களும் என் மன்றங்களும் என்ற சகோதரர்களும் இதுதான் காரணம். நான் ரொம்ப நேரம் பேச நினச்சேன், ஆனால் கடைசியாக என்னென்னா ஒரே விஷயம் இல்லையோ, இப்போ பேசிவிட்டு லாஸ்ட்டில் தருவாங்க, டைம் பத்தாது. அடுத்த ஷோ வாங்கிக்கீங்களா? அதே நேரத்தில் வந்து இங்கே உண்மையிலே முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து பத்திரிக்கையாளர்கள். நான் வந்து மேக்ஸிமம் மேடையில் 1 மைக்கு இருக்கும், இல்லை 2 மைக்கு இருக்கும், இத்தனை மைக்கு இத்தனை கேமரா தான் ஃபஸ்ட் டைம். அதனால் எனக்கு வந்து மனசார பாராட்டுன்றது எந்த விஷயமாக இருக்கட்டும், அது சினிமாவோ அரசியலோ பொது வாழ்க்கையோ பொது நிகழ்ச்சியோ, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரே மூலதனம் பத்திரிகையாளர்களும் ஊடகங்கள் தான். ஊடகங்கள் டிவியில் செய்தியாளினா எப்படி போய் சேர் மக்கள்கிட்ட போய், அப்படிப்பட்ட பத்திரிகையாளர் பாராட்டியே தெரிய வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் மேதை ஆய் பண்ணும்போது நினச்சேன் 44 படம் ஹீரோவாயிட்டப்பா. ஏன்னா நான் வந்து சினிமாவுக்கு உரிமை ஜாஸ்தி ரைட்ஸ் உண்டு எனக்கு. 5 வருஷம் தேட்டரில் வேலை செஞ்சேன், 5 வருஷம் டிக்கெட் கிளிக்கிறது, கொடுக்கறது, கேஷியர், ஆப்ரேட்டர், அத்தனை போஸ்ட் ஓட்டுறது, பெயிண்ட் பண்ணுறது, எல்லா வேலையும் 5 வருஷம் பார்த்துட்டு மெட்ராஸ்க்கு வந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு டைரக்டர் அசன் டைரக்டர் ஆகி 40 வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இத்தனை வருஷம் புரிஞ்சுக்கிறேன். அத்தனை படங்கள் ஒர்க் பண்ணி இதை வந்து உண்மையிலேயே எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு எண்ணங்கள் உருவாகுது. எல்லாரும் சொன்னாங்கண்ணா ஹீரோவை தாண்டி போகிறான், ஹீரோவை தாண்டி போகிறான். நான் என்ன சொன்னேன்னு தெரியல.
ஆனால் அப்படி போட்டது நல்லதாக போச்சு. அவர் மனசில் வந்து நான் வந்துட்டேன் பாருங்க, நல்லதாக போச்சு. ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை திரைக்கதை ஃபஸ்ட் ஹீரோ சொன்னேன், சாமானியன் செகண்ட் ஹீரோ, மூணாவது ஹீரோ. இந்த கதைக்கு திரைக்கதைக்கு ஏன் நான் நடித்தா நல்லாயிருக்கும்னு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடு வந்த அண்ணன் வி மதியழகர்களும் டாக்டர் ராஜகேஷ் அவர்களும் மூணாவது ஹீரோ. நாலாவது ஹீரோ தான் நான், பாஸ்கரன் சொன்ன மாதிரி அவங்க சிஸ்டர்லாம் இருக்கும்போது எல்லா படங்களும் அவங்க தான் ஹீரோனிக்கு வாய்ஸ். அருமையான நண்பர், ரொம்ப வருஷம் பழகம். அவர் சொன்ன மாதிரி அப்போ டப்பிங் ஆடிச்சு சார், ஆரம்பத்தில் நான் அசன்ட் ஆகும்போது அவரெல்லாம் டப்பிங் ஆடிச்சு. அப்படிப்பட்ட அவர் பாஸ்கர் வந்து பிறப்பில் ஒரு சின்ன விட்டு தான் ஒரு அப்படியே ஒரு ரெண்டு ஷாட்டுத்தான் அந்த ஷாட்டை லோ ஆங்கில் வைக்கும்போது கூட அதை குதிச்சு போகிறார், கால் கூட நடிக்குது அவருக்கு. அவன் சொன்ன மாதிரி கெட்டப்ப அந்த கண்ணு டயர் சொன்னார், நல்லா வித்தியாசமாக இருக்குது. நான் ஒரே ஒரு ரெண்டு ஷாட்டத்தை வர்றேன், மொத்தம்லாம் ஃபுல்லாக வர்றேங்க. அவர் நிறைய வர்றாரு, அவர் இன்ஸ்பெக்டர், அவர் இன்னொருத்தர். அவர் ஆனால் நல்லா இருக்கு, ஷார்ப்பாக இருக்கு. ஆனால் சாமானியன் டைட்டில் வச்சுக்கிட்டு இதை என்ன அப்படி துப்பாக்கி சொல்கிறாங்கன்னா அதுதான் அந்த படத்தினுடைய கதை கரு. எல்லோருக்கும் தெரியும், என் ரசிகர்களுக்கெல்லாம், என் தாய்மார்கள்லாம், ராமராஜன் துப்பாக்கி பிடிச்சி என்ன பண்ணுவார், ஒரு வயக்காட்டில் இருந்தவராச்சே, கிராமத்தில் இருந்தவராச்சே, இவரை கொண்டு போய் துப்பாக்கினா யோசிப்பாங்க, ஏதோ இருக்குடா, இல்லை இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே அவங்களோட தன்னம்பிக்கை தைரியம் பாராட்டணும் சார். ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் அந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்தால் சினிமா உலகம் ஓகே இருக்கு, ஒரே நேரோட போக முடியாது. பல பாதை இருக்குது, குறுக்கு பாதை இருக்குது, சால்பாதை இருக்குது, பைபாஸ் இருக்குது, அந்த மாதிரி போகணும். அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பாராட்டணும். கதையை சொன்ன டைரக்டர் கேட்டுக்கிட்டே வந்தேன், எதுவும் எத்தனையோ கதை சொல்லிட்டாங்க, நானும் கேட்டுதான் இருக்கேன், ஏதாவது ஒன்று மாட்டுமானு, ஒன்றுமே மாட்டலாம், எதுவுமே மாட்டலாம். ஏன்னா இப்படி நடிக்கிறது, அது 100 கோடி கொடுத்தாலும் தாறு மாற நடிக்கிறதுக்கு நான் வந்து திறங்கிட்டு போன வர்க்கத்தில் பிறக்கலாம் புறத்தில் எம்ஜிஆர் வெளில வந்தேன். நான் அவர் சொல்லிக் கொடுத்த வழி, ஒரு நல்லவரை ஃபாலோ பண்ணுறையா அதப்பா. நான் தியேட்டரில் வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு 3 ஷோ டெய்லி பார்ப்பேன். தலைவர் படம், எம்ஜிஆர் படம், சிவாஜி படம், ரவிச்சந்திரன் படம், ஜெய்சங்கர் படம், ஜெமினி படம், எஸ்எஸ்ஆர் படம், முத்துராமன் படம், சிவகுமார் படம், எல்லா படமும் விட்டாலாச்சரிய பேய் படம் கூட பார்ப்பேன், புராண படம் பார்ப்பேன். ஆக அப்போ தியேட்டரில் வேலை செய்யும்போது என்னடா இவர் மட்டும் கலர் கலராக சட்டை ஓட்டு வர்றார், இவர் மட்டும் லேடிஸ் எத்தவா பேச மாட்டார், குடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார்னு நான் ஒவ்வொரு ஷோவும் வாட்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு அவர் பிடிக்குது, எல்லா ஹீரோ வித்தியாசம் இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து என்னென்ன மனசில், இது வேண்டாம், எதுக்கு வேண்டாம், வந்தால் வரட்டும், வரையில போகட்டும். இந்த என்னை விட்டு போகப்படம் கூட ஃபஸ்ட் அந்த ராஜான மியூசிக்குக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் நான் படித்தேன். அதனால் வந்து என்னென்னா இன்றைக்கு வரைக்கும் கேட்பாங்க, தம்மடிக்க மாட்டாரா, இந்த அடிக்க மாட்டோம், எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. ஆனால் 45 படம் போட்டாங்க பாருங்க, 45 ஃபிலிம்ஸ். நான் நினச்சது ஒரு 50 படம் நடிச்சுட்டு 50 படம் ஹீரோங்கிறது நான் தான் தெரியும், நான் எனக்கு தெரியும். 50 படம் சோலோ ஹீரோ இது வரைக்கும் யாரும் பண்ணவே இல்லை, நீங்கள் வரலாறு பண்ணி பாருங்கள். எனக்கும் தெரியும் சினிமா வரலாறு ஆரம்பத்தில் இருந்த 50 படம் சோலோ ஹீரோ யாருமே இல்லை, எனக்கு அமைஞ்சிச்சு, நானாக போய் கூப்பிட்டேன், அது வந்துச்சு நடித்தேன் போனேன். இந்த மாதிரி மேக்ஸிமம் நடிக்க மாட்டேன், வந்துட்டு போவேன். அது எந்த படம் கட்டும், பாட்டுக்காரனாகட்டும், கரகாட்டக்காரனாகட்டும், அதுமாதிரி நம்ம ஊர் நல்ல ஒரு முதல் படம் இன்னும் அறிமுகப்படுத்த குருநாதர் அமரர் அண்ணன் வி அழகப்பன் சார் டைரக்டர். அண்ணன் ராகேஷ் சாரை பார்க்கும்போது எனக்கு அழகப்பன் சார் பார்க்குற மாதிரியே இருக்கு. எனக்கு இந்த படம் வந்து 44 படத்தில் இல்லாத டென்ஷன், ஒரு உணர்வு, ஏதோ ஒரு பதட்டம் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இந்த படத்துல கதையும் திரைக்கதையும் கொஞ்சம் என்னை உஷார்படுத்துது. முதல் படம் மாதிரி பயந்து நடிக்கணும். டைரக்டர் சொன்ன ஒரே காரணத்துக்காக 44 வருஷம் ஆச்சு மெட்ராஸ்க்கு வந்து, இது வரைக்கும் நான் தாடி வச்சதில்லை, எங்கே போனாலும் தாடி வைக்க மாட்டேன். 44 இயர்ஸ் ஆச்சு மெட்ராஸுக்கு வந்து, 44 வருஷம் ஆச்சு, 45 வருஷம் வரப்போகுது மெட்ராஸுக்கு வந்து, 70 வந்தேன், படமும் 45 படம் வரப்போகுது. நீங்கள் என்ன நான் நினச்சேன் வருஷத்துக்கு ஒரு படம், 45 வருஷத்துக்கு ஆக்ட் பண்ணேன், 50 வருஷம். நான் இன்றைக்கும் விடாமல் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு ரசிகம் மட்டும் கேட்குறாங்க, அண்ணன் படம் பண்ணேன், என்ன ஆனாலும் சொல்லிட்டேன், எப்படி வந்தாலும் நான் எப்பவும் சொல்கிறேன் சத்தியமாக, சாமானியனா நான் மட்டும் இல்லை, இவங்க மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அனைத்து என்னுடைய உடன்பிறப்பு மன்றத்தில் அனைவரும் சாமானியாக வாழ்கிறாங்க,
யாருமே பெரிய கோடீஸ்வரர் இல்லை, பணக்காரர் இல்லை, சராசரி மனுஷன் வாடுறாங்க. நேற்று காலையில் சொன்னிக்கு வந்திருக்கலாம், மாணவிகள் குமார் வந்திருக்காரு, அரியகுமார், அவர் ராஜ அண்ணன் ராஜேந்திரன், ஆட்டோ கண்ணன், எல்லாம் கம்ப்யூட்டர் மேராமசாமி அண்ணன், எல்லாம் நீங்கள் வந்திருக்காங்க. இந்த அண்ணன் இளங்கோணி பிவியான் எல்லா அரசுக்கு அரசு எல்லாமே சொல்லி கொடு கொடு வந்து என் சார் கொஞ்சம் முதல் சொன்னால் எல்லாம் சொல்லிக்கலாம். ட்ரெயிலர் அது வந்து அது சொல்லிட்டேன், முதல்ல எல்லாம் வரணும்னு கேட்டாங்க, வேணாம் மதைக்கு வாங்க அங்கே வந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு ரொம்ப அதாவது அந்த குறுகிய காலத்தில் கூட பார்க்கணுங்கிறதுக்கு அந்த வேகம் இன்றைக்கி சத்தியமாக லைஃப்பில் யாரை மறந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் மதிக்கிற ஒரு ஆள் அண்ணன் மதிக்கிறவரும் ராகேஷ்வரர் இந்த நேரத்தில் அந்த படம் பண்ணது. அதேமாதிரி லைஃப்லாம் நான் கடமைப்பட்டிருக்கிறது என்னுடைய ரசிகமன்ற உடன்பிறப்புகளும் அது வந்து பெரிய விஷயம், யாராருக்கும் வரும். ஆனால் எல்லாருக்கும் ஈஸியான வார்த்தை மக்கள் நாயகன், மக்கள் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது மக்களுக்கு என்ன பிடிக்கும், எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் குடிக்கிறோம், எல்லாரும் கம்பெனியும் அப்படி இல்லையே, நமக்கு நமக்கு பிடிக்கல. இப்போ மலேசியா மந்திரி சார் வந்து வந்துடுறேன், குலசேகரன் சார் போயிட்டு அந்த சட்டையை பார்த்தோன்னா மலேசியான்னு தெரியும், அது மலேசியா பத்தே சட்டை, எங்கள் ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சட்டையை பார்த்தா ஏன் கேட்டேன், இந்த கலர் போட்டு நாங்கள் ஆனால் அவர் உஷார், இந்த படத்தில் உங்கள் கலர் வரவே கொடுத்துட்டார். ஸோ அவருடைய டைரக்டர் எனக்கு கொண்டு வரான்றது இந்த கெட்டப் வந்து அவளுக்கு உருவாக தாடி வச்சு மீச வச்சு ஒரு டைப்பாக அவர் பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் அந்த கதைக்கு கரெக்டாக வரும், ஃப்ளாஷ்பேக் வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி வரும்ட்டார். கதையை சொன்னோன்னா இவர் இன்ட்ரோல் சொன்னார், நான் எத்தனையோ படம் கேட்டிருக்கேன், நானும் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோல் மாதிரி இது வரைக்கும் உலகத்தில் எந்த படம் வரல, அதை யாராலும் கணிக்க முடியாது. அதே எங்கள் படத்தில் யார் அந்த ஒவ்வொரு கொலையாக பண்ணுறதை கண்டுபிடிக்க முடியாமல் கடைசி தெரியுமோ அதையும் அந்த படத்தை இன்ட்ரோல் ஸ்டாப் பண்ணார். சார் சூப்பர், நான் டைரக்டர் ஹீரோ தான், ஆனால் இன்ட்ரோல் நினைக்கவே இல்லை. பெரிய சார் அருமையான இன்ட்ரோ, ஒரு படத்துக்கு ஆரம்பம் எப்படியோ அதேமாதிரி பாதி இடவேளை இடவேளையில் தான் போயிட்டு வேகமாக வருவோம் உள்ளே வருவோம். அவர் சொல்லும்போது அந்த ஃபஸ்ட் ஹாப்பில் ஒரு ஃபைட்டு இருக்கா இல்லை, ஒரு சாங் இருக்கா இல்லை, இங்கே கதை நீ உட்கார வச்சுக்காரு என் கூட பாரு பார்த்து சாரில் நான் கேட்கணும்ல ஹீரோ தான் சொன்னீங்க, ஹீரோ பேர் கேட்கணும்ல சார், நீங்கள் இன்று வரைக்கும் கதை சொன்னீங்க, இதில் எனக்கு ஜோடி இல்லை, பாட்டு இல்லை, ஃபைட் இல்லை, கேட்டேன்னா ஏன் கதை இந்த நேரத்தில் இந்த மட்டத்தில் இது ரொம்ப பிரமாதம் சார் எனக்கு போக்கி செகண்டாக சொன்னாங்க அருமையான மேட்டு. நான் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களை நானும் ஒரு டைரக்டர் அங்கே நினைச்ச கரெக்ட் சொன்னேன் பண்ணிட்டாங்க. நிச்சயம் யார் தடுத்தாலும் சரி என்றைக்கும் எந்த காலத்திலையும் சாமானியன் வரலாறை மாற்றவே முடியாது, அதை திருத்தவே முடியாது. அந்த டைட்டில் எனக்கு பயங்கரமான மோகம்ங்க, டைட்டில் வந்து ரொம்ப பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரிங்க, அது சும்மா இல்லை டைட்டிலுங்கிறது, பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் சார் மதியலைன்னா இன்றைக்கி எத்தனையோ வருஷம் 100 வருஷம் ஒரு பேர், ஒரு குழந்தை பிறந்தவன் என்ன பண்ணுறான் உடனே ஜோசிட்டு ஓடுற ஒரு படம் டைரக்டருக்கு டைரக்டர் டைரக்ஷன் பண்ணுவார், அப்படம் அடுத்துக்கு முடிஞ்சு ரெடியாகிட்டு இருக்கணும். இங்கே அப்போ பொண்டாட்டிக்கு பிள்ளை வந்துடும், பிள்ளை பிறந்தோன்னா பார்த்துட்டு ஓடி என்ன டக்குன்னு வேறு ஜோசிச்சு ஓடுவார், பிள்ளை பிறந்துருச்சு என்ன ராசி என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் என்ன இனிஷியலில் பேர் வைக்கலாம், உடனே அவரை சொல்லுவார், உடனே தேடி பிடிச்சி நீங்கள் கே வைங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் டைரக்டர் படம் டைரக்ட் பண்ணுவார், அந்த பையனுக்கு கே கண்ணன் வச்சுட்டேன், அந்த படம் ஹிட்டாகி போச்சு. சரி என் பையன் வந்த நேரம் படம் ஹிட்டு ஓகே, அடுத்த படம் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கான் பையன், அதேமாதிரி அடுத்த படம் வந்துச்சு, அடுத்த படம் வரும்போது தம்பா மாதம் ஆயிடுச்சு, மறுபடியும் குழந்தை பிறந்துச்சு ஓடுறாரா, மொதல் படத்தை உங்களுக்கு ஓடி ஓடி இல்லை நான் கேட்குறேன் என்ன அப்படின்னு, நீ ரெண்டாவது பண்ணுவேன் அவன் என்ன ராசி அவன் என்ன சிறப்பு கேட்பில இது உடனே ஓடுவேன். இப்போ யாராவது ஒருத்தர் இல்லைப்பா மொதல் பையனுக்கு கண்ணன் பேர் வச்சுட்டேன் இப்போ டைம் இல்லை இது கண்ணன் டூ அப்படின்னு சொல்லுவோம்மா போகும், நான் டேரக்டர் தான் அவர் டேரக்டர் தான், இப்போ என் பையனுக்கு அருண் வச்சுருக்கேன் இன்னொரு பையன் மறந்தால் அருண் கூட வைப்பேன். ஏன் நான் ஏன் பிள்ளையே பார்க்கும்போது ஓம் பிள்ளையே பார்க்க மட்டும் உனக்கு ஜோசியம் ராசி இன்ஷியல் வேணும், அது வேறு டூன்னு என்ன டூ, எத்தனையோ கவிஞர் எழுதி கொடுத்து போயிரு தக்கிற கவிஞர் சென்னை சக்கரத்து எந்த ஒரு கவிஞனுக்கும் 1000 இல்லை 5000 இல்லை 50,000 பாட்டு எழுதினாலும் எழுதின வார்த்தை வராது, அதுதான் கவிஞ அதே மாதிரி திறமையை உள்ள மனித கொள்கிற தமிழ்நாடு, எத்தனையோ டைட்டில் எத்தனையோ படம் பண்ணி 5000 படம் எடுத்தாச்சு, இவ்வளோ டைட்டில் இருக்கு அது என்ன டூ என்ன டூ டூ விட்டா டூ கூட்டு போயிடுவோம் என்ன சார் அமரன் கூட கூப்பிட்டார் சந்தான பேர் போயிட்டாரா அந்த தம்பி நம்ம கரகாரம் டூ போடுவோம் அண்ணே
ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். வச்சாச்சு, ஆடியாச்சு, ஓடியாச்சு, முடிஞ்சு போச்சு. நீ அதை போய் தொடப்படாது. இல்லை இல்லை, நான் கனகாரம் அதெல்லாம் இந்த நான் வரமாட்டேன். அப்படியே வந்தாங்க. அந்த டூன்ற வேலையை வேணாம். அப்புறம் ஒரு ரெண்டு விஜய் மில்டன் சார் வந்தார். வணக்கம் சார், இப்போ தான் பேசிக்கிட்டு நேரத்தை வந்துட்டீங்க காலையில், சொல்லுங்கள் சார், ஒரு படம் பண்ணும். சரி சொல்லுங்கள். டைட்டில் கோழி சோடா போச்சு, முடிஞ்சு போச்சு, அதுவும் முடிஞ்சிட்டோம். அவ்வளோதான். நீ என்ன தான் சேர்க்க மாட்டேன், கோழி சோடா டூ பண்ண மாட்டேன். அதல்ல, இப்போ இந்த சாமானி என்ற வார்த்தை இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய அன்றாட வார்த்தை. அது எங்கே வந்து அமைந்து பாருங்கள். இது போன வர்றதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேமராமேன் டைரக்டர் கதை சொல்கிறாரு. அந்த கதை கொஞ்சம் அவார்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. சரி, நடிச்சு தொலைவோம், எல்லாம் சும்மா போட்டு நம்மளை ஓட்டில் வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். டைட்டில் என்னமோ சொன்னார், அழகர்னார், நமக்கு இந்த இதெல்லாம் இன்னும் வராது, கேரக்டர் மேலே சரியாக தட்டப்படுறது வேறு பேர். அவர் சாமானியனார், ஏ நல்லா சார் அப்படின்ட்டு போனதுக்கப்புறம் தான் அம்மீரி ஒருத்தர் கேட்டு அசு போயிட்டு வந்தாங்க. அதனால் டைட்டில் இல்லையா சாமானியன், இந்த டைட்டிலுக்காவது பண்ணி போட கொஞ்சம் திடீர்னு வந்தால் வந்தால் இவங்க வந்து கதை சொன்னாங்க. டைட்டில் கொஞ்சம் மாற்ற கழிப்பு சார், திடீர்னு சார் சாமானியன் சார் சூப்பர் சார்ன்ட்டேன். இந்த டைட்டில் அவ்வளோ முக்கியமான அது. நீங்கள் பழைய காலத்து படம் பாருங்கள், எங்கள் விட்டு பிள்ளையா அது எம்ஜிஆர், நம்நாடா எம்ஜிஆர், ஒளிவிளக்கா எம்ஜிஆர், பழைய ஆளும் பாருங்கள், எல்லார் படமும் கரெக்டாக ஞாபகம். அதனால் டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் சாமானியன் டைட்டில் நமக்கு வந்து சேர்ந்ததில்ல, அது இறைமுகத்து வரப்பிரசாதம், இறைமுகத்து வரப்பிரசாதம். அதில் என்ன நடிக்கிறது, நடிப்புக்கு என்ன சார் நடிப்பு தலைவர். இப்போ நம்ம சொல்லலாம், அந்த காலத்தில் நம்ம தண்ணி போய் ஃபைட்டு பண்ணி இது பண்ணி கொடுத்து சாசம் ஃபைட்டு ஓகே, அதை எப்படி பண்ணுவோம் பண்ணிக்கலாம், எப்படியும் பண்ணாலும், என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் கதை பண்ணாலும் திரைக்கதை பண்ணாலும் வசனம் எழுதினாலும் எழுதினாலும் நீங்கள் ரிலீஸுன்னு போட்டால் போர்டை பார்த்துட்டு உள்ளே வர ஆளு தான் என்னுடைய ரசிகம் என்ற உடன்பிறப்புக்கு. நீங்கள் வந்து வந்தால் போகலையா, பொம்பளையும் பேசுகிறாங்க தெய்வம் பேசுவோம். அண்ணே தம்பி பிள்ளை, ஏன் வரமாட்ற சினிமாவில், அட சினிமா அப்படியா, நீ டிவியில் வாயா, நான் உன்னை பார்க்கணுமே எனக்கு ஒருத்தன் போக முடியும். அண்ணன் நடித்தா ஹீரோ தான் ஆய் பண்ணணும், இல்லை நான் சூசை பிடிக்குவேன் அடப்பாவி அப்படின்னு அவர்தான். ஒருத்தம் பண்ணும் போகணும்னு அண்ணே ஏதாவது நடினேன், சும்மா அது காலம் மாறி போச்சுண்ணே அப்படின்னு. என்னையா இதையும் சொல்கிறீங்க அதையும் சொல்கிறீங்க, இதையா நான் கேட்குறது. ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சேரத்துலேருந்து, இல்லை இல்லை நீ விட்டுங்க, நீ டிவிக்கு வாங்க வர்றேன், நீ வரும்போது மாற்றினா என் புருஷன் மாற்றா கொண்டு விடுவேன், அது நம்ம சொல்லுது, நான் வருவேன் நீ டிவி சேனலை மாற்றிடுவேனா, நீ மாற்றினா கொண்டு விடுவேன் அப்படின்னு மிரட்டுதான் அந்த மாதிரி. சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஓடும் அந்த டைம் வரட்டும். ஆனால் உண்மையிலே என்னென்னா, 50 வருடம் நினச்சேன் ஆக்ஷன் டைரக்ஷன், 50 படம் நடிச்சு போட்டு 50 படம் ஹோ சோலோ ஹீரோன்ற பேரோட டக்குன்னு விளக்கிட்டு டைரக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஏதோ துரதிசோசம், 2010 ஆக்சிடென்ட் ஆகிப்போம், ஆக்சிடென்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு இதில் இருந்தால் தப்பிச்சு வந்தோம். அப்புறம் ஒரு வருஷம் படுத்துருந்து ரெஸ்டத்துக்கு போனோம், பார்த்தேன் அஞ்சு படத்தை தள்ளி பண்ணிட்டேன், 50 வேண்டாம் 45 போதும், ஆனால் மேதை 44, இந்த ஒரு படத்துக்கு என்ன பண்ணுறது அப்படி யோசிச்சு தான் கேட்டு இருக்கும்போது, நல்ல புண்ணியாங்க ரெண்டு பேர் வந்து அழகான கதையை சொல்லி, இது 45 படம், அவர் ஒரு சீன் ஒன்று குத்திட்டார் முதல்லையே ப்ரொடியூசர். ஆனால் என்ன சொல்லுமா, ஆரம்பத்தில் வி மதியழகன் மீன்ஸு அது வீணால் வெற்றி மதியழகன் சொல்கிற மாதிரி அவர் சொன்னார். அவர் நடிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, தயார்படுத்த என்னமோ கதை போட்டாங்க, ஷார்ட்டு நல்லா இருந்தது சார். நான் ஒரு படத்தில் நடிக்கிற தமிழ் நடிக்கிறதுக்கே குழம்பிக்கிட்டிருக்கேன், நீங்கள் ஒரே இடத்துல 5 லாங்குவேஜில் போட்டீங்க, நான் 5 லாங்குவேஜ் நடிக்கிறது ஒன்று ஃபஸ்ட் டைம். இன்னொரு பெருமையும் உண்டு, அது நான் சொல்கிறது எல்லாமே இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய அன்பு தாய்மார்களுக்கும் என் உயிருன்னு மேலான ரசிகர் மன்றது நான் சொல்கிறேன். என்ன செய்யறது சொல்லுங்க, நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன் நடிக்க மாட்டேன்னு நினைவு சொல்கிறாங்க, ஹீரோவாக தான் இப்போ அவர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல கதை திரைக்கதை, இப்போ ராதாரவி சொன்ன மாதிரிலாம் அன்றைக்கி பாஸ்கர்ஸ்லாம் உண்மையிலேயே ஆர்எஸ் பாஸ்கர்லாம் எம்எஸ் பாஸ்கர்லாம் எங்கேயோ எவ்வளவோ போயிட்டு டெவலப் பண்ணிட்டான். தென்னா படங்கள் நான் டிவியில் பார்க்குறேன். மேலும் கவிஞர் இருக்கிற சினேகனாக பேசுகிறார், அவர் பேச்சு நான் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுத்த மாதிரி அவர் அடிக்கிட்டே போனேன். சினேகனே பார்த்தோன்னே அவரே நடிச்சு என்ன நடிச்சிருக்கார், வெரி குட் வெரி குட், அதை வந்துடும் விடாது, நடிக்கணும் இருந்தால் நடித்தே தீரணும், அதில் மாட்டுக்கிறதே இருக்க முடியாது.
அந்த புதிய ராம்ஜியன பார்க்குறீங்க, அதே கெட்டப். இந்த ராமராஜன் முடி எப்படி இருக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டிலே முடி வச்சு அதே தாய் அப்படியே பார்த்தா மக்களோட ராம்ஜி என்ன அது ஞாபகம் இருக்காது. அதே மாதிரி தான் கொஞ்சம் கூட வயசு மாறலை. நான் பா 20 வருஷம் முன்னே பார்க்கும்போது அப்படியே இருக்கிறேன், சந்தோஷம். எல்லாம் இளைஞனுடைய 6 ஆண்டு கொடுத்த வரோம். ஆனால் அந்த அருமையான ஒரு டைட்டிலை வச்சு எனக்கு ஒரு நல்ல கதையம் ஹீரோயின்ஸ்லாம் பேர் ஒருத்தர் சொல்லிட்டு இன்னொருத்தர் நக்ஷா ஹீரோயின் நக்ஷா அவர் எல்லோரும் அவர் இவர் நந்தா பெரியசாமி அவர்கள் நம்ம சார் சண்டு மாஸ்டர் மிரட்டால் செல்வா அவர்கள் அருமைக்குரிய கேமராமேன் சார் அருள் உங்கள் அருள் எனக்கு வேணும் இல்லைன்னா எடிட்டர் சார் கோபி சார் சார் அந்த படத்தில் பணியக்கூடிய அத்துணை டெக்னீஷியன்கள் அது மாதிரி கதை தம்பி கார்த்திக்குமார் அவன் பேசினேன் அது முத முத சரி ஐயோயோ தான் பார்த்தேன் செட்டிலே பார்த்தேன் பிரம்மாண்டமான ஒர்க்கர் டைரக்டருக்கு தேவை ஒரு அர்ஜென்ட் ஒன்று ஒரு ஆள் போதும் அவர் ஒருத்தர் போதும் எல்லா வேலையும் பார்க்குற கார்த்திக்குமார் அருமையான கதை என் முதல் கதையே ராமராஜனா அப்படின்னு சொல்லினாரு ஆண்டவன் நம்ம மட்டும் இல்லை பண்ணுறேன் எல்லாம் கடவுள் கொடுத்த வரணும் அவ்வளோதான் அந்த தெய்வ வாக்கு தான் உண்மையிலே வந்து இதெல்லாம் நினைக்கலை இப்போவும் நினச்சா இது கனவா இல்லை நினவா எனக்கு தெரியல உண்மையாக சொல்கிறேன் நான் இத்தனை பத்திரிக்கைகளும் இப்போ நான் பேசுனது கிடையாது எனக்கு எல்லோரும் பேட்டி வேணும் பேட்டி வேணும் பேட்டி வேணும் என்ன பேட்டி இல்லை எதையாவது சொல்லணும் எது எதையாவது சொல்லணும்னா எங்க நான் மீட்டிங்கும் போகல ஷூட்டிங்கும் போகல எதையாவது பேசுங்கண்ணா இன்னங்க நீங்கள் எதையாவது பேசுங்க அப்படிங்கண்ணா ஷூட்டிங் கிடையாது மீட்டிங் கிடையாது சும்மா இருக்க வீட்டில் ஏதாவது கொடுங்க சார் எதாவது கொடுக்க முடியாது சார் சும்மா எப்படி சொல்ல முடியும் நான் போன வாரம் அந்த மறந்து உட்காந்துருக்கேன் நீ 10 வருஷம் கேட்டீங்கன்னா ஏன் சொல்ல அதான் வரட்டும் வரட்டும் அதனால் யாருமே கோபம் இருக்கலாம் பத்திரிக்கையாளர்கள்லாம் என்ன பேர் தரமாட்டுறாரு அவர் நம்பி வரா பேட்டி தரமாட்டுறாரு விசு இப்போ நீ கேளுங்க சொல்லுங்க இப்போ சாரை பற்றி சொல்லு பிடிச்சி சொல்லுவேன் டிரைவர் சொல்லுவேன் கதை சொல்லி சொல்லுவேன் எல்லாம் சொல்லுவேன் டிரைவர் நம்பர் ஆ ராஜேஷ் என்னுடைய நண்பர் ஒரு மூலமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது கொஞ்சம் எனக்கு பெரிய ராஜேஷ் என் ஃப்ரெண்டு ஒரு மூலமாக வந்து அப்படியே வந்தது அந்த படம் வந்துச்சு அந்த இன்றைக்கி இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு நபர் நண்பர் ராஜேஷ் வருவார் அதனால் இன்னும் கூட இப்போ பேர் வந்துருச்சுல இப்போ நீ சினிமா பற்றி பேசுகிற சினிமா பற்றி என்னமோ பேசுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் நிறைய பேசுவேன் ஆனால் என்னென்னா அது எதுவாக இருந்தாலும் நான் நடிகை அப்படிங்கும்போது லாஸ்ட்டில் மைக் வரும்போது கொஞ்சம் அவசரமாக பேச வேண்டியிருக்கும் எப்போவுமே அது ஒரு மீட்டிங்கோ எதோ இருந்தாலும் அந்த லாஸ்ட்டில் மைக் வரும்போது கொஞ்சம் டைமிங் பற்றாது அதனால் உண்மையில் ராகேஷ் சார் நான் சத்தியமாக சொல்கிறேன் என்னை உருவாக்கின குருநாதர் அமரர் என் குருநாதர் வி அழகப்பன் சார் சாயிலையும் உங்களை பார்க்குறேன் சார் ஏதோ அவரே வந்து எனக்கு முதல் அவரே வந்து என்னை முதல் கேட்குற மாதிரி அருமையான டெக்னீஷியன் ஒரு பட்டுக்கோட்டையும் சொன்னார் பட்டுக்கோட்டை தவணிங்க வந்திருக்காப்புல நான் நல்ல உண்மையில் ஒரு நல்ல கரு நல்ல ஒரு ஆழமான ஒரு டெக்னிக் நீங்கள் ட்ரெஸ்ஸே பார்த்துருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக நல்லா வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை படத்தினுடைய அத்தனை டெக்னீஷியனுக்கும் வாழ்த்து போகிறேன் அது மாதிரி நடி நான் என் கூட நடிக்கக்கூடிய அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் தம்பி அவர் பேர் முல்லை 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 சார் நல்லா பேர் சாரி இல்லை எல்லோருக்கும் நான் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து பெருமை சேர்த்த என்றென்றும் என் மனதில் இருக்கும் என் உயிரினும் மேலான உடன்பிறவா மன்ற சகோதரருக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டு இருப்பேன் அதை ஒரு துளியும் மாறாது ஒரு துளியும் மாறாது நான் மாற்றவே மாட்டேன் கவலைப்படாங்க தப்பான வீட்டுக்கு போகவே மாட்டேன் நீ 100 கோடி கொடுத்தாலும் 1000 கோடி கொடுத்தாலும் அசிங்கமான படத்தில் ஆக்ட் பண்ண மாட்டேன் தரமான படம் கொடுத்து தாய்மார்களுக்கு நான் திருப்திப்படுத்துகிறதான் அந்த ராமராஜன் படம் என்பதை தெளிவாக கூறி வந்த அனைவருக்கும் நன்றி கூறி அண்ணன் புடிசர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் நன்றி 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 வணக்கம்